இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு இரண்டு எண்களினுடைய கூடுதல் இருநூற்று ஐம்பத்தி ஆறு அவற்றின் வித்தியாசம் பதினாறு எனில் அவ்விரண்டு எண்களை காண்க இங்க இரண்டு எண்களினுடைய கூடுதல் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டு எண்களை எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸையும் ஒய்யையும் கூட்டுனா வரக்கூடிய ஆன்சர் இருநூற்று ஐம்பத்தி ஆறு அதே போல் இரண்டு எண்களினுடைய வித்தியாசம் பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸையும் ஒய்யையும் கழிச்சா வரக்கூடிய ஆன்சர் பதினாறு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டுவோம் கூட்டினா ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸையும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸையும் கூட்டுனா ரெண்டு எக்ஸ் இப்போது இருநூற்று ஐம்பத்தி ஆறையும் பதினாறையும் நம்ம கூட்டணும் கூட்டுனா இருநூற்று எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் இப்போது x அப்படியே இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா இருநூற்று எழுபத்தி ரெண்டுக்கு வகுத்தல் ஆகிடும் ஸோ இப்போ இந்த ரெண்டால் இருநூற்று எழுபத்தி ரெண்டை நம்ம அடிக்கலாம் அடித்தா நமக்கு நூற்றி முப்பத்தி ஆறு கிடைக்கும் ஸோ அந்த இரண்டு எண்களில் ஒரு எண் நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ இரண்டாவது எண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தி ஆறுங்கிறத மொதல் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம் எக்ஸுக்கு பதிலாக நூற்றி முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படியே இருக்கட்டும் ஒய் ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இங்கே இருக்கிற நூற்றி முப்பத்தி ஆறு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனச்சுனா மைனஸ் ஆகிடும் ஸோ மைனஸ் நூற்றி முப்பத்தி ஆறு இரநூற்று ஐம்பத்தி ஆறில் நூற்றி முப்பத்தி ஆறு போயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்று இருபது ஸோ இது தான் இரண்டாவது எண் அப்போது நூற்றி முப்பத்தி ஆறுங்கிற இந்த நம்பரையும் நூற்றி இருபதுங்கிற நம்பரையும் கூட்டுனா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வருது அதே போல் நூற்றி முப்பத்தி ஆறுங்கிற இந்த நம்பரையும் நூற்றி இருபதுங்கிற நம்பரையும் கழித்தா பதினாறு அப்படிங்கிற ஆன்சர் வருது ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்